குபேர அதிர்ஷ்டம் பெருக வீட்டில் செய்ய வேண்டிய ஐந்து அருமையான வீட்டு குறிப்புகள். இவற்றை தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் பண மழை பொழியவும் வாய்ப்பிருக்கு. என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் வருமானம் வாங்கிய அடுத்த நொடியே அதுக்கான செலவுகளும் நம்மிடம் வந்துவிடும். ஒரு சில சமயங்களில் வருமானத்தை விடவும் செலவுகள் தான் அதிக அளவு இருக்கும். அதுபோல திடீர் செலவுகளான மருத்துவ செலவு, குழந்தைகளின் கல்வி செலவு, வண்டி வாகனம் இவ்வாறான எதிர்பாராத செலவுகளால நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் எளிதாக தண்ணி போல கரைஞ்சிடும். இந்த மாதிரி வருமானம் அனைத்துமே செலவாகி கொண்டே இருந்தால் எப்படி நாம் சேமிக்க முடியும் என்ற யோசனை அனைவருடைய மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும். இவ்வாறு நாம் சம்பாதித்த பணம் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் அதற்கு குபேரரின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும். அவ்வாறு குபேரரின் அருளை பெற நாம் வீட்டில் செய்ய வேண்டிய எளிய குறிப்புகளை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போகிறோம். இன்றைய பொருளாதார ரீதியாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் கஷ்டம் நஷ்டம் இவை இரண்டும் கலந்த வாழ்க்கை தான் இருக்கிறது. இவை அனைத்தையும் கடந்துதான் நம் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டும். இவ்வாறான கஷ்டங்கள் தீர்ந்து வீட்டில் குபேரனின் அருள் நிலைத்திருக்க வேண்டும். வீட்டில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு குபேரனின் அருள் கிடைக்க வியாழக்கிழமை தோறும் குபேர பூஜை செய்வதோடு மட்டும் இல்லாமல் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து குறிப்புகளையும் தொடர்ந்து செஞ்சு வந்தா நல்ல பலனை பெற முடியும். குறிப்பு ஒன்று, வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய குபேர பூஜையுடன் சேர்த்து குரு பகவானையும் வழிபட்டு வந்தா பண தடைகள் நீங்கி வீட்டில் எப்பொழுதுமே தனம் தானியம் நிறைந்து காணப்படும். குறிப்பு இரண்டு, வீட்டின் வடக்கு திசையில் ஒரு சிறிய மண்பானை வைத்து அதில் சில்லறை நாணயங்களை போட்டு வைக்க வேண்டும். அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றாலும் சமையலறையிலாவது சிறிய மண்பானையை வைத்து கடைக்கு சென்று வரும் பொழுது மீதியாக கிடைத்த சில்லறை நாணயங்களையும் அல்லது கையில் இருக்கும் சில்லறைகளையும் இதில் போட்டு வைப்பதன் மூலமாக நமது வீட்டில் எப்பொழுதும் குபேரனின் அருள் கிடைத்து பண வருகை அதிகரிக்கும். குறிப்பு மூன்று, மிகுந்த வாசனையுடன் இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசிய பொருளான ஏலக்காயை எப்பொழுதும் வீட்டில் வாங்கி வைத்திருக்க வேண்டும். ஏலக்காயின் விலை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அதனை வாங்குவதை தவிர்த்து விடுவது என்பது நமக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டத்தை நாமே தட்டி கழிப்பதற்கு சமம். எனவே கையில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல குறைந்த அளவு ஏலக்காயை வாங்கி நமது வீட்டில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இந்த தெய்வீக பொருளான ஏலக்காய்க்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது. குறிப்பு நான்கு, வீட்டில் எப்பொழுதும் தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு சில்லறை நாணயத்தை நமது மளிகை டப்பாவில் போட்டு வைக்கலாம். இதற்காக அந்த சில்லறை நாணயத்தை உப்பு நீரில் சுத்தமாக கழுவிவிட்டு அதற்கு பிறகு அரிசி பானை, பருப்பு, புளி டப்பா அல்லது அஞ்சலை பெட்டியிலும் வைத்துவிடலாம். கடைசியாக குறிப்பு ஐந்து, நமது பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவதற்கு முன்னாடி விளக்கு வைக்கும் தட்டின் மீது ஒரு ₹5 நாணயத்தை வைத்துவிட்டு அதன் மீது விளக்கை வைத்து தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு வருவதன் மூலமாக நமது வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை, வருமான தடை நீங்கி அள்ள அள்ள குறையாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும்.